வணக்கம், நான் தான் உங்கள் சமையல் கலைஞன். இன்றைக்கி நம்ம வந்து வெத்திலை மிளகு கஷாயம் வந்து பண்ண போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, இன்றைக்கி தொற்று நோயாக பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய வைரஸ்லேருந்து நம்ம வந்து தற்காப்பு பண்ணிக்கிறதுக்காக நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வருது, அதில் வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்காக ஒரு நம்ம வெத்திலையை வச்சு வெத்திலை மிளகு கஷாயம் வந்து நம்ம பண்ண போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதிகாரம் கடவுள் வாழ்த்து குறளின் ரெண்டில், கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவான் நற்றால் தொழார் எனின் அப்படின்னு சொல்கிறாரு. என்னோடய விளக்கம் என்னென்னா, அதாவது தூய அறிவுடைய இறைவனின் திருவடிகளை வணங்காமல் ஒருவர் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியின் பயன் என்ன அப்படின்னு சொல்கிறாரு. வாங்க இப்போ நம்ம வந்து நம்ம வெத்திலை மிளகு கஷாயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். வெற்றிலை மிளகு கஷாயத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, வெத்தலை, மிளகு ஒரு கரண்டி, ஒரு கரண்டி சுக்கு, ஒரு கரண்டி பனைவெள்ளம், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கஷாயம் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை, சின்ன பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கிற வேண்டியது. பற்ற வச்சுக்கிட்டு நம்ம இதில் நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கிறணும். நம்மளுக்கு இப்போ வந்து ரெண்டு குவளை தேவைப்படுது, ஒரு குவளை தேவை அப்படின்னா அந்த குவளைக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து எனக்கு இந்த குவளையில் போதும், இந்த குவளையில் ஒரு குவளை தண்ணி வந்து ரெண்டு குவளை தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா கொதிக்கணும், கொதி நிலையை வரும்போது தண்ணி கொஞ்சம் குறையும் இல்லையா, அதனால் ரெண்டு குவளை தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா தண்ணி சூடாகும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கேன் சுக்கு. சுக்கு போட்ட வேண்டியது. அப்படியே இந்த மிளகு, மிளகு போட்டுட்டு ஒரு சிட்டிக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், ரொம்ப போடக்கூடாது, மஞ்சள் தூள் போட்டுக்கிற வேண்டியது. போட்டுட்டு லேசாக கலந்து விட்டுக்கிற அப்படிதான். விட்டதுக்கப்புறம் அதுக்கடுத்து நம்மளுடைய வெத்தலை. வெத்தலையில் இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த காம்பு, நம்ம முன்னோர்கள் வெத்தலை போடும்போது இந்த காம்பு எடுத்து தான் போடுவாங்க. அதனால் அந்த காம்பு இந்த முனியையும் அடியையும் லேசாக கிள்ளிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கிள்ளி போட்டு ஒரு மூணு வெத்தலை அது போட்டு நல்லா இப்படி கொதிநிலை நல்லா கொதிக்கும் போது தான் அந்த சாறு மிளகுல இருந்தும் அந்த சுக்குல இருந்தும் அந்த வெத்தலையிலிருந்தும் சாறு வந்து இறங்கும். அந்த சாறு இறங்கும் போது தான் நம்மளுக்கு நல்லா கொதிக்கும். கொதிக்கும் போது நம்ம மீதம் வச்சுருக்க என்ன பண்ணுறோம்னா, இந்த பனங்கற்பட்டியை வந்து பனங்கற்பட்டி அதை கொஞ்சம் போட்டுக்கிறோம். நம்ம இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பனங்கற்கண்டு நம்ம போட்டுக்கிற வேண்டியது. பனங்கற்கண்டு எதுக்காக சேர்க்கணும் அப்படின்னா, குழந்தைங்களும் சரி மற்றவங்களும் குடிக்கும்போது நம்ம அந்த இனிப்பு சுவை இருக்கிறதுனால நம்ம நல்லா குடிக்க முடியும். அதை சேர்த்து நல்லா கொதிக்க விட வேண்டியது. நல்லா சார் அந்த வெத்தலோட இதுவும் அந்த மஞ்சத்தூள் சேர்க்கறதுனாலையும் அந்த சுக்கு மிளகுலேருந்து இறங்கக்கூடியதுனால அப்படியே நம்மளுக்கு நிறம் மாறுது பாருங்கள். நம்மளுக்கு இப்போ அந்த வெத்திலை மிளகு கஷாயம் வந்து தயாராகிடுச்சு. பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும், கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறம் மாறி இருக்கும். அந்த மிளகோட நிறமும் அந்த வெத்திலையோட நிறம் அப்படின்ற போது மாறி அப்படியே இந்த மாதிரி நம்ம சுக்கு மல்லி கஷாயம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருக்கும், நிறம் மாறி இருக்கும். நம்மளுக்கு வந்து தயாராகிடுச்சு. அப்படியே வெத்திலையோட வாசம் அப்படியே
அருமையா இருக்கு. அப்படியே எடுத்துட்டு வெத்தலை மிளகு கஷாயம் வந்து தயாராயிடுச்சு. இப்போ நம்ம வந்து குடிச்சு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்றத. இந்த வெத்தலுடைய தோற்பு சுவை, அந்த வெத்த அந்த வெத்தலையுடைய நம்ம எப்படி வெத்தலை போட்டு நம்ம வெத்தலை போட்டோம்னா எந்த அளவுக்கு அதனுடைய நறுமணம் வருமோ அதே நறுமணம் வந்து இந்த கஷாயத்தில் இருக்குது. இது மிளகு, மிளகோட காரம், சுக்கோட காரம், இந்த வெத்தலையோடைய தோற்பு இதெல்லாம் சேர்ந்து நல்ல அருமையான கஷாயம் இருக்குது. இந்த கஷாயம் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சளி இருமல் சளி தொல்லை இருமல் போன்ற பிரச்சனைகளை வந்து இது வந்து குணப்படுத்தும். ரெண்டாவது வாயோட துர்நாற்றம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நல்ல நறுமணமாக இருக்கும். பல் சம்மந்தமான பிரச்சனைகள் வெத்தலை போடுறதுனால வராது. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இன்றைய சூழ்நிலையில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது மிளகு வடிசாறு மிளகு பூண்டு வடிசாறு வந்து எதுக்காக போட்டோம் அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்து வர்றதுனால அது நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குறது. அதே மாதிரி இந்த வெத்தலையிலையும் நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல், இப்போ நல்ல பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து ஒரு எதிர்ப்பு சக்தியை அதிகம் உருவாக்கக்கூடியது வந்து இந்த வெத்தலையில் இருக்குது. கண்டிப்பாக இந்த வெத்தலையை வந்து நீங்கள் கஷாயத்தை பாரம்பரிய முறையோ இல்லை உங்களுக்கு சளி குழந்தைங்களுக்கு அப்பப்போ வந்து இந்த கஷாயத்தை வெத்தலை கஷாயத்தை கண்டிப்பாக வச்சு கொடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.